I work hard every motherfucking day, yeah, yeah, yeah. I work hard every day, yeah, yeah, பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனவே என்று என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளினுடைய திருப்பாதங்களை தொட்டு உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைப்பெருத்தலும் நீக்களும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். உங்களை இந்த காணொளி மூலமாக நான் சந்தித்து வருகின்றேன். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை தினந்தோறும் நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாசுரம் 27வது பாசுரமாகும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகுண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். மீண்டும் ஒருமுறை இப்பாசுரத்தை சொல்லுகின்றேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். என்ன ஒரு அற்புதமான பாசுரம் இது! பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன். கூடார் என்று சொன்னால் எதிரிகள், பகைவர்கள். கூடாரையெல்லாம் வெல்லக்கூடிய பெருமை வாய்ந்த கோவிந்தன் சீர்கோவிந்தா. பெருமாளுடைய நாமத்திலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாமம் கோவிந்தா என்பதாகும். எனவேதான் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று நாம் சொல்லுகின்றோம். பெருமாளே உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். பெருமானே, அந்த ஆயுர்குல பெண்களெல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த பாவை நோன்பை நோற்று பறை என்று சொன்னால் இந்த இடத்தில் திருவருள் என்று ஒரு பொருள். இறைவா, உன்னுடைய திருவருளையெல்லாம் நாங்கள் சன்மானமாக பெற்றுக்கொண்டோம், அது அருட்செல்வம். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு பொருள் செல்வம் வேண்டுமல்லவா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் எங்களை புகழ்ந்து பாடும்படியாக புகழ் பொருந்திய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற முறையாக நீ எங்களுக்கு சில பொருட்களை கொடுக்க வேண்டும் கண்ணா. என்ன தெரியுமா? சூடகம் என்று சொல்லக்கூடிய கையில் அணியக்கூடிய ஒரு அணிகலனை எங்களுக்கு நீ தர வேண்டும்.